இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். வரும் மார்ச் 17 ரஷ்ய அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது. இந்த முறையும் வெற்றி பெற்று 5வது முறையாக அதிபராக விளாடிமிர் புட்டின் முயற்சித்து வருகிறார். அதிபர் புட்டினுக்கு எதிராக ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவல்னி தீவிரமாக செயல்பட்டு வந்தார். புட்டின் சொத்து மதிப்பு மற்றும் ஆடம்பர வாழ்க்கை குறித்து ஆதாரத்துடன் வீடியோவாக வெளியிட்டு கடுமையாக விமர்சித்து வந்தார். ரஷ்ய மக்கள் மத்தியில் நவல்னிக்கு ஆதரவு பெருகியது. புட்டினுக்கு எதிராக மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்தினார். இது புட்டினை அதிருப்தியடைய செய்தது. இதற்கிடையில் மர்ம நபர்கள் யாரோ நவல்னிக்கு உணவில் விஷம் வைத்து கொல்ல முயற்சித்தனர். சிகிச்சை பெற ஜெர்மனி பெர்லினுக்கு நவல்னி சென்றார். நவல்னிக்கு சிகிச்சை அளித்த ஜெர்மனி டாக்டர்கள் நரம்புகளை பாதித்து செயலிழக்க வைக்கும் நோவிச்சோக் என்ற தடை செய்யப்பட்ட கெமிக்கல் நவல்னி உடலில் இருந்ததாக கூறினர். இதைத் தொடர்ந்து நவல்னியை கொல்ல ரஷ்யா சதி செய்ததாக அதிபர் புட்டினை ஜெர்மனி குற்றம் சாட்டியது. அதை ரஷ்யா மறுத்தது. இந்த விவகாரம் சர்வதேச அளவில் புட்டினுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியது. 2021 மீண்டும் ரஷ்யா திரும்பினார் அலெக்சி நவல்னி. அவருக்காக காத்திருந்த ரஷ்ய அரசு பயங்கரவாதத்தை ஊக்குவித்தது, நீதிமன்ற அவமதிப்பு, பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்து சிறையில் அடைத்தது. வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு 19 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. காஃப் நகரத்தில் உள்ள ஆர்டிக் சிறையில் நவல்னி அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த நவல்னி திடீரென மரணமடைந்தார். மரணத்திற்கான காரணம் குறித்து ரஷ்ய சிறைத்துறை வெளியிட்ட அறிக்கையில் அலெக்சி நவல்னி சிறையில் வாக்கிங் சென்றார். அப்போது அவரது உடல்நிலை மோசமானது. உடனே சுய நினைவை இழந்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் எந்த பலனும் இல்லை. அவர் இறந்துவிட்டார் என சிறைத்துறை விளக்கம் அளித்தது. இருப்பினும் நவல்னி மரணத்துக்கு புட்டின் தான் பொறுப்பு என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் விவாதப் பொருளாக மாறியுள்ள நிலையில் கணவன் விட்டு சென்ற பணியை தொடரப்போவதாக நவல்னியின் மனைவி யுலியா நவல்னியா வீடியோ வெளியிட்டுள்ளார். 3 நாட்களுக்கு முன் என் கணவரை விளாடிமிர் புட்டின் கொன்றுவிட்டார். விளாடிமிர் புட்டின் ஏன் கொன்றார் என்று எனக்கு தெரியும். இதற்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொருவரையும் நான் அம்பலப்படுத்துவேன். ரஷ்யாவின் சுதந்திரத்துக்காக நான் தொடர்ந்து போராடுவேன். இந்த போராட்டத்தில் எனக்கு மக்கள் துணை நிற்க வேண்டும் என யூலியா நவல்னியா சபதம் செய்துள்ளார்.